அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 6, தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும். பக்கம் 392 முதல் 398 வரை பலவீனரை தாங்குங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய செய்தியின் பகுதியில் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை தொடர்ந்து ஆராயும் போது சபை பலவீனரை தாங்க வேண்டும் என்று காண்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியை பெறுவதால் நம்முடைய பலவீனங்களை முற்றுமாக மேற்கொள்ளும்படி நம்முடைய அழியக்கூடிய சரீரங்கள் மாறுவதில்லை என்பதை நாம் காண்கிறோம். சிலர் பலவீனமுள்ள சரீரங்களை உடையவர்களாய் இருப்பதைப் போன்று சிலர் பலவீனமுள்ள மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பலவீனத்திற்கேற்ப இரக்கம் தேவைப்படுகிறது. பலவீனமுள்ள மனங்கள் அற்புத விதமாக குணப்படுத்தப்படுகிறதற்கில்லை. இல்லாவிட்டாலும் சிலருடைய மனங்கள் பலவீனமுள்ளதாய் இருப்பதினால் அவர்கள் திவ்ய திட்டத்தின் ஆழம், அகலம், உயரம், நீளத்தை உணர்ந்து கொள்ள முடியாது இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சரீரமான சபைக்குரியவர்கள் அல்ல. அதற்கு மாறாக ஆண்டவர் அவருடைய சபைக்கென பலமுள்ள, ஆரோக்கியமுள்ள, நன்கு வளர்ச்சி பெற்ற சரீரம் உள்ளவர்களை தேடாதது போன்று மனதில் பலமும் ஆரோக்கியமும் உள்ளவர்களை திவ்ய திட்டத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் அதன் காரணத்தை காணவும் ஆராய்ந்து பார்க்கவும் முடிந்தவர்களை மாத்திரம் அவர் தேடவில்லை. இப்படியாக சரீரமான சபையில் தகுதியுள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் பலவீன மனதுள்ளவர்கள். அவர்கள் அடிப்படையான சராசரி அறிவை கூட எட்டுவதில்லை. அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதலை நாம் கொடுக்க வேண்டும்? மூப்பர்கள் சத்தியத்தை அளிக்கும் போதும் சபையில் உள்ள அனைவரும் ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவின் மூலமும் இவர்களை தாங்க வேண்டும் என்று நாம் பதில் சொல்கிறோம். அப்படி செய்யும் போது அவர்களுடைய பலவீன நிலையை சுட்டிக்காட்டி மன்னிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மேலும் தேவனுடைய குடும்பத்தில் உள்ள அங்கங்களில் காணப்படுகின்ற அதே அளவு வல்லுநர்களாக, புரிந்து கொள்ளும் திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இப்படி திறமையில் குறைவுபட்டவர்கள் சரீரமான சபையை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. தளர்ந்த இருதயம் உள்ளவர்களை தாங்குங்கள் என்கிற திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவோம் என்றால் பாடமானது ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது. இயற்கையாகவே சிலருக்கு தைரியமும் போராடும் குணமும் கிடையாது. மேலும் எப்பொழுதும் நல்ல சிந்தையோடும் எப்பொழுதுமே விசுவாசமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் சரீரமான சபையில் உள்ள மற்றவர்களைப் போன்று அதே அளவுக்கு வெளிப்படையாக கர்த்தரில் பலப்படவும் அல்லது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடவும் முடியாது. எனினும் ஆண்டவர் அவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்பும் அவர்களுடைய சித்தத்தையும் அவர்களுடைய நோக்கத்தையும் பார்க்க வேண்டும். அப்படியாகவே சகோதரர்களும் இருக்க வேண்டும். அவர்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற தரத்தை அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பது என்பது அவர்களுடைய இருதயங்களின் பிரகாரம் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவ்விதமான பலவீனமுள்ள மனதுள்ளவர்கள் அல்லது தளர்ந்த இருதயம் உள்ளவர்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் வந்த மேட்பின் திவ்ய திட்டத்தின் அடிப்படை காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விருப்பமும் போதுமான அளவு மனமும் இருந்திருக்கும் என்றால் அவர்கள் மீட்பர் மேல் வைத்த விசுவாசத்தினால் தேவனுடைய பார்வையில் வந்த அவர்களுடைய சொந்த நீதிமானாக்கப்படுதலில் விருப்பமும் போதுமான அளவு மனதுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால், மேலும் இந்த அடிப்படையில் அவர்கள் ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்தும்படி முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவருடைய சரீரமான சபையின் அங்கங்கள் என்று முழுமையாக ஏகோபித்த வண்ணம் அவர்கள் உணர்ந்து கொள்ள அனுமதிக்கும் விதத்தில் எல்லா வழிகளிலும் நடத்தப்படல் வேண்டும். மேலும் அறிந்து கொள்ளும் விதத்தில் திவ்ய திட்டத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒருவேளை தெளிவாக பகுத்தறிய முடியாவிட்டாலும் அல்லது விளக்கி கூற முடியாவிட்டாலும் மற்றவர்களைப் போல் தைரியமாக அதற்காக வாதாட முடியாவிட்டாலும் அவர்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது தடையானது என்று கருதப்படக்கூடாது. அவர்கள் திவ்ய ஊழியத்தில் தியாக மனப்பான்மையோடு முன்னேறி செல்ல தைரியப்படுத்தப்படல் வேண்டும்.
அவர்கள் கரங்களுக்கு கிட்டுகிறது எதுவோ அந்த ஊழியத்தை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் அவருடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்ய தைரியப்படுத்தப்படல் வேண்டும். அப்படி செய்யும் போது ஏற்ற காலத்தில் அவருடன் நிலைத்திருந்து அவருடைய ஆவியின் கனிகளில் வளர்ந்து அவருடைய பலியின் வழிகளில் நடக்கிற அனைவரும் பரிபூர்ண திறமையுடன் புதிய சரீரங்களை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஆறுதல் அடைவார்கள். அந்த நிலையில் எல்லா அங்கங்களும் அவர்கள் இருக்கிற வண்ணமாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கிடையில் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் உறுதியளிக்கிறார். பலவீனமானவர்களை தாங்குங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சபையில் சிலர் சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மற்றவர்களை காட்டிலும் பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இதன் பொருள் என்னவெனில், மனுஷீக உறுப்புகள் இப்படியாக சீரழிந்து இருப்பதினால் புது சிருஷ்டிகளாக அவர்கள் சரீர வளர்ச்சியிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் அதிக கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதாகும். இப்படிப்பட்டவர்கள் சபையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் அவர்களை அவருடைய கிருபையை அறியும் அறிவுக்கு தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணியிருந்ததால் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கிரயம் கொடுத்து வாங்கியவர் மூலமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவர்களை கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் தருகின்ற வாக்குத்தத்தங்களினால் அவர்கள் தாங்கப்பட வேண்டும். நம்மில் நாம் பலவீனமாயிருக்கும் போது நாம் அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விசுவாசத்தினால் அவருடைய கிருபையில் சார்ந்து இருக்கும் போது நாம் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். அவர்களுடைய பலவீனம் மற்றும் சோதனையின் நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை அவர்கள் காண முடியும். முழு சபையினரும் இப்படி ஆறுதல் படுத்தப்படுவதிலும் தாங்குவதிலும் உதவி செய்ய முடியும். ஆனாலும் நிச்சயமாக மூப்பர்களுக்கு கூட இவர்களை குறித்து ஒரு விசேஷமான பாரமும் பொறுப்பும் உண்டு. ஏனெனில் அவர்கள் சபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய பிரதிநிதியுமாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் சரீரத்தின் பல்வேறு அவயவங்களை குறித்து கூறிய பிறகு போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து கூறுகிறார். அதன் பின்னர் ஊழியங்களை குறித்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12:28 சபையின் ஒவ்வொரு அங்கமும் உதவியாக இருக்கும் ஓரிடத்தில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் என்று தெரிகிறது. சபையின் பிரதிநிதிகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்களுக்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதோடு கூட நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மனிதருக்கும் நன்மை செய்வதோடு விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்ய வேண்டும். எல்லாரிடத்திலும் பொறுமையாயிருப்பது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருவரிடத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது என்ற இந்த புத்திமதிக்கு கீழ்ப்படியும் போது புது சிருஷ்டிகள் தாங்கள் ஒருவருக்கொருவர் சரியான மனப்பாங்கை அபியாசப்படுத்துவது மாத்திரமன்றி அவர்கள் தங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் மிக உன்னதமான கிருபையான பொறுமையையும் வளர்த்து கொள்ளுகிறார்கள். பொறுமை ஆவியின் ஒரு கிருபையாகும். அது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ளவர்களிடத்தில் அபியாசப்படுத்தப்படுவதற்கு தருணங்கள் ஏராளம் உண்டு. மேலும் முழு உலகமும் நம்முடைய பொறுமையை எதிர்பார்க்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. சர்வசிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுவதை குறித்து வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை குறித்ததான தெளிவான கருத்தை நாம் பெறும்போது மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறோம். அதில் வீழ்ச்சியின் கதைகளையும் அதனால் எப்படி எல்லோரும் தீமையை பெற்றோம் என்பதையும் காண்கிறோம். அதில் பாவிகள் மேல் தேவனுக்கு உள்ள பொறுமையையும் அவர்களுடைய மீட்பில் அவருடைய அற்புதமான அன்பையும் அவருடைய சபையை உளையான சேற்றிலிருந்தும் பாவம் மரணம் என்ற பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக அவர் உண்டு பண்ணியிருக்கிற முன் ஏற்பாடுகளையும் மாத்திரமல்ல, மனுக்குலம் முழுவதற்குமாக அவர் உண்டு பண்ணின மகிமையான முன் ஏற்பாடுகளையும் நாம் காண்கிறோம்.
அதில் கூட உலகத்தின் பெரிய பிரச்சனை என்னவெனில் அது நம்முடைய சத்ருவின் மாய்மாலத்திற்கு கீழாக உள்ளது என்று காண்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை குருடாக்கி அவர்களை ஏமாற்றுகின்றான். 2 கொரிந்தியர் 4:4. நிச்சயமாகவே இந்த அறிவு நமக்கு பொறுமையை தர வேண்டும். மேலும் உலகத்தாரோடு நமக்கு பொறுமை இருந்தால் உலகத்தாராக இல்லாதவர்கள் மேல் அதை காட்டிலும் அதிகமாக பொறுமை இருக்க வேண்டும். அவர்கள் தேவனின் கிருபையினால் கிறிஸ்து இயேசுவின் பாவ மன்னிப்பின் நிலைமைக்கு வந்து அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டு இப்பொழுது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வாஞ்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட உடன் சீடர்களோடு ஆண்டவருடைய சரீரமான சபையில் அங்கங்களோடு எவ்வளவு அன்பும் நீடிய பொறுமையும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே இவர்கள் மேல் பொறுமையை காட்டிலும் வேறு ஒன்றையும் காட்ட முடியாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமாய் இருக்கிறவர் நிச்சயமாகவே அவர்களில் யார் மேலாவது பொறுமையின்மையை காட்டுவோம் என்றால் விசேஷமாக அதை ஆதரிக்க மாட்டார். அதாவது ஒரு விதத்தில் அதை கண்டிப்பார். மேலும் மாம்சத்தோடும் சத்ருவோடும் உலகத்தோடும் தற்போதுள்ள துயரம் பலவீனங்கள் போராட்டங்களிலும் கூட நமக்கு பொறுமை இருப்பது அதிக அவசியமாய் இருக்கிறது. இந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளுவது மற்றவர்கள் எல்லோரோடும் பொறுமையாயிருக்க உதவி செய்யும். ஒருவரும் தீமைக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இது ஒரு தனிப்பட்டவரது யோசனையை விட கூடுதலானது. அது முழு சபைக்கென கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு. மேலும் அது ஆண்டவருடைய ஒவ்வொரு சபை ஜனங்களுக்கும் உரியது. விசுவாச வீட்டாரில் சிலர் பழிவாங்க, எதிர்க்க, தீமைக்கு பதில் தீமை என்று உடன் சகோதரர்கள் அல்லது வெளியே உள்ளவர்கள் மேல் ஈடுபடும் போது, சபை இப்படி நடப்பதை பார்க்கும் போது கண்டும் காணாதது போல் இருக்கக்கூடாது. இதை கவனிக்க வேண்டியது சபையின் கடமையாகும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்பதின் அர்த்தம், முறையான ஆவி உங்கள் மத்தியில் சகோதரர்களுக்கு இடையே காணப்பட வேண்டும் என்பதாகும். ஆகவே இப்படியான கட்டளை செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது என்பதை மூப்பர்கள் உணர்வார்கள் என்றால், சகோதரர்களையோ அல்லது சகோதரிகளையோ ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து அன்போடு உணர்த்துவது அவர்களுடைய கடமையாகும். அப்படியும் அவர்கள் கேட்காத பட்சத்தில் அந்த விஷயத்தை சபையாரின் கவனத்திற்கு கொண்டு வருவது மூப்பருடைய கடமையாகும். இங்கேதான் சபைக்கு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறபடி இது இப்படியாக எவரேனும் தவறான வழியில் செல்வார்கள் என்றால் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் ஒருவரையொருவர் காண்பதோடு ஒவ்வொருவரையும் கனிவான சிரத்தையோடு பின்மாறுதலுக்கு ஏதுவான வழிகள் கை கொள்ளப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக எல்லோருக்கும் நலமானதை நாட வேண்டும். முன்னேற்றம் சரியான வழியில் வருகிறது என்ற போது அதில் களி கூற வேண்டும். மேலும் தனிப்பட்ட விதத்திலும் ஆண்டவருடைய ஜனக்கூட்டமாக நாம் இருக்கும் போது அப்படியானவைகளை உயர்வாக மதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் கூறுவது போன்று நாம் நித்திய காலமாக களி கூறலாம். அதுவும் நல்ல காரணத்தோடு. ஒருவருக்கொருவர் இப்படியாக உதவி செய்வதன் மூலம் கிறிஸ்துவின் சரீரமான சபை அன்பிலே வளரவும், அதிகதிகமாக தலையாயிருக்கிறவரின் சாயலில் வளரவும், ராஜ்யத்தில் அவரோடு உடன் சுதந்திரராக இருக்க அதிகரிக தகுதியுள்ளவர்கள் ஆகுவதற்கு உதவி செய்கிறபடியால் நாம் நித்திய காலமாக களி கூறலாம். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதியான அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனிப்போம் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 398 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.